ஈழத்தமிழருக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு நிலை 1987 ஆண்டு அக்டோபர் மாதம் 11 திகதி முதல் ஒரு புதிய பரிமாணத்தை பெற ஆரம்பித்திருந்தது. அன்றைய அந்த தினம் முதல் ஈழத்தமிழருக்கு எதிரான படுகொலைகள் என்கின்ற ஒரு புதிய அத்தியாயத்தை வரைய ஆரம்பித்தது இந்தியா. ஈழத்தமிழர்களை காப்பாற்றப் போவதாக கூறி இலங்கை வந்த இந்திய படை வீரர்கள் கண்களில் அகப்பட்ட தமிழர்களையெல்லாம் சுட்டு தள்ளிய ஒரு கொடூர செயலை புரிய ஆரம்பித்திருந்தார்கள். புலிகளின் பூரட முற்றுகைக்குள் அகப்பட்ட நிலையில் பிரம்படி வீதியில் தளம் அமைத்திருந்த இந்திய பராக்கு மாண்டோக்கள் தமக்கு மேலிடத்தில் இருந்து கிடைக்கப்பெற்ற உத்தரவுகளின்படி கண்களில் அகப்பட்டவர்களையெல்லாம் சுட்டு தள்ளி கொண்டிருந்தார்கள். திருமதி விஸ்வலிங்கம் என்பவருடைய வீட்டில் தங்கியிருந்த 10 பேரை சுட்டு கொன்றுவிட்டு அந்த வீட்டை அவர்கள் தமது தற்காலிக தளமாக ஆக்கிக் கொண்டு அங்கு நிலையெடுத்திருந்தார்கள். காயப்பட்ட நிலையில் மணியம் என்பவர் தெரியாமல் அந்த வீட்டருகே வந்து குடிக்க தண்ணி கேட்டார். அவரை உள்ளே அழைத்த இந்திய படை வீரர்கள் அங்கு அவரை சுட்டுக் கொலை செய்தார்கள். மதிய வேளையில் தனது உறவினர் ஒருவரை தேடி அங்கு வந்து சேர்ந்த சோமசுந்தரம் என்பவரும் சுடப்பட்டார். தெரிந்தோ தெரியாமலோ திருமதி விஸ்வலிங்கத்தின் வீட்டை கடந்து சென்றவர்கள் அனைவருமே ஈவிரக்கமின்றி சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். பிரம்படி வீதியில் தற்காலிக தளம் அமைத்து தங்கியிருந்த இந்திய படை பராக்குமாண்டோக்களை மீட்பதற்கென்று ஒரு புதிய திட்டம் இந்திய படை அதிகாரிகளால் வகுக்கப்பட்டது. அந்த திட்டத்தின் விவரங்கள் சங்கேத வார்த்தைகளினூடாக பராக்குமாண்டோக்களுக்கும் அறிவிக்கப்பட்டன. பராக்குமாண்டோக்களை மீட்கும் பணி 1987 ஆண்டு அக்டோபர் மாதம் 12 திகதி அதிகாலை 2 மணிக்கு ஆரம்பமானது. அதிகாலையில் திடீரென்று வானில் தோன்றிய இந்திய படைகளுக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள் 50 mm இயந்திர துப்பாக்கிகளால் சகட்டு மேரிக்கு சுட்டுக் கொண்டு இங்கும் அங்கும் பறந்து திரிந்தன. அந்த உலங்கு வானூதிகளில் இருந்து எறிகணைகளும் ஏவப்பட்டன. இந்திய படையினர் ஒரு புதிய தரையிறக்கத்தை மேற்கொள்வதற்கான ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்துவதற்கான அனைத்து எத்தனைகளும் அங்கு மேற்கொள்ளப்பட்டன. இந்திய படையினரின் தொலைத்தொடர்பு சாதனங்களும் பிறப்படி வீதிக்கு அருகிலுள்ள வீதிகளின் பெயர்களையும் தரையிறக்கத்தை மேற்கொள்ளுவதற்கு தூதான தரை அமைப்பை கொண்ட இடங்களின் பெயர்களையும் அடிக்கடி குறிப்பிட்டு இந்திய படையினர் மற்றொரு தரையிறக்கத்தை மேற்கொள்ள இருப்பதாக புலிகளை நம்ப வைக்கும் நடவடிக்கைகளில் இறங்கியிருந்தார்கள். இந்திய படையினரின் ஆரவாரங்களையும் பரிமாறப்பட்ட அவர்களது தொலைத்தொடர்பு பரிவர்த்தனைகளையும் அவதானித்த விடுதலை புலிகள் இந்திய படையினரின் புதிய தரையிறக்கம் ஒன்றை எதிர்கொள்வதற்கு தம்மை தயார்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இதற்கிடையில் இந்திய படையினர் தங்கியிருந்த கோட்டை முகாமில் இருந்தும் ஒரு நகர்வினை மேற்கொள்ள ஆரம்பிப்பது போன்ற ஒரு மாயையை ஏற்படுத்தும் முயற்சியிலும் அவர்கள் ஈடுபட்டார்கள். விடுதலை புலிகளின் கவனத்தை பல திசைகளிலும் திருப்பிவிட்டு இந்திய கமாண்டோக்களை மீட்பதற்கான ஒரு உண்மையான நகர்வினை மிகவும் ரகசியமாக மேற்கொண்டது இந்திய படை. விடுதலை புலிகள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் அந்த நகர்வு அமைந்திருந்தது. இந்திய படையின் மேஜர் அனில் கவுல் என்பவரின் தலைமையில் இந்திய படைக்கு சொந்தமான 2 மெயின் பேட்டில் டேங்க்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற யுத்த தாங்கிகள் காங்கேசன் துறை தளத்தில் இருந்து புறப்பட்டு தெற்கு நோக்கி மெது மெதுவாக நகர ஆரம்பித்திருந்தன. நள்ளிரவில் அந்த யுத்த தாங்கிகளின் இறைச்சல் யாழ் மக்களுக்கு புதிதாக இருந்தது. புலிகளின் வாகன இறைச்சலாக இருக்கலாம் என்று எண்ணிய மக்கள் அந்த விடயத்தில் அவ்வளவு அக்கறை காண்பிக்கவில்லை. காங்கேசன் துறையில் இருந்து ரயில் பாதை வழியாகவே பயணம் மேற்கொண்ட அந்த 2 தாங்கிகளும் சந்தடியின்றி இந்திய பராக்குமாண்டோக்கள் தளம் அமைத்து தங்கியிருந்த பிரம்படி வீதியை
வந்தடைந்தன. ஏற்கனவே சங்கேத பாஷையின் மூலம் பரிமாறப்பட்டிருந்த அந்த மீட்பு நடவடிக்கை பற்றிய விவரத்தை அறிந்திருந்த பராக் கமாண்டோக்களும் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு தம்மை தயார்படுத்திக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்திய பராக் கமாண்டோக்களின் அந்த அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அப்பாவி தமிழ் மக்களின் உயிர்களின் மீதுதான் மேற்கொள்ளப்பட்டது. யாழ்குடாவின் வீதிகளில் புலிகள் சென்ட்ரிகள் அமைத்து நிலை கொண்டபடி அனைத்து திசைகளிலும் இருந்து முன்னேற ஆரம்பித்திருந்த இந்திய படைகளின் பல்வேறு அணிகளையும் எதிர்த்து கடுஞ்சமர் புரிந்து கொண்டிருக்கையில் யுத்த தாங்கிகளின் மீட்பு நகர்வு மிகவும் ரகசியமாகவே மேற்கொள்ளப்பட்டது. அதேவேளை அந்த இரகசிய நடவடிக்கை பற்றிய விவரங்கள் சங்கேத மொழிகளில் தொலைத்தொடர்பு கருவிகளினூடாக யாழ் பிரம்படி வீதியில் நிலை கொண்டிருந்த பராக் கமாண்டோக்களுக்கும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அவர்களும் யுத்த தாங்கிகளின் வருகையை எதிர்பார்த்து ஒரு பாதையில் நிலை கொண்டபடி தயார் நிலையில் இருந்தார்கள். காங்கேசன் துறையில் இருந்து ரயில் பாதை வழியாகவே மெல்ல மெல்ல நகர்ந்த அந்த இரண்டு யுத்த தாங்கிகளும் பிரம்படி வீதியினர்கள் வந்ததும் திடீரென்று ஊருக்குள் திரும்பினர். நள்ளிரவு இருள் அந்த தாங்கிகளின் வருகையை மறைத்து விட்டிருந்தது. பல்வேறு திசைகளில் இருந்தும் யாழ்ப்பாணத்தை நோக்கிய இந்திய ராணுவத்தின் முற்றுகை நகர்வுகள் ஆரம்பமாகிவிட்டிருந்த நிலையில் விடுதலை புலிகளின் கவனம் முழுவதும் அந்த முன்னகர்வுகளை எதிர்கொள்வதிலேயே இருந்தன. வானில் வட்டமிட்டபடி சகட்டுமேரிக்கு சுட்டு தள்ளி கொண்டிருந்த ஹெலிகாப்டர்களை எதிர்கொண்டு சண்டையிட வேண்டிய தேவை ஒரு பக்கம் புலிகளுக்கு உருவாகி இருந்தது. யாழ்கோட்டையில் இருந்து நிமிடத்திற்கு ஒன்று என்கின்ற வீதத்தில் பொழியப்பட்டுக் கொண்டிருந்த செல் மடையில் இருந்து தப்ப வேண்டிய கட்டாயமும் புலிகளுக்கு இருந்தது. ஏற்கனவே யாழ்குடாவில் ஆரம்பமாகிவிட்டிருந்த மக்கள் இடப்பெயர்வுக்கு உதவ வேண்டிய நெருக்கடிகளும் புலிகளது உறுப்பினர்களுக்கு ஏற்பட்டிருந்தது. அடுத்ததாக வானில் இருந்து மற்றொரு தரையிறக்கம் திடீரென்று இடம்பெறலாம் என்று எதிர்பார்த்து புலிகளின் சில படையணிகள் பரவலாகவும் நிலை கொண்டு காத்திருந்தன. விடுதலை புலிகளின் முக்கிய படையணிகளின் கவனம் பல்வேறு திசைகளிலும் திரும்பியிருந்த சந்தர்ப்பத்தில் சந்தடியில்லாமல் நகர்ந்து பிரம்படி வீதியை வந்தடைந்த யுத்த தாங்கிகள் அங்கு தமது உத்தர தாண்டவத்தை ஆரம்பித்தன. ரயில் பாதையை அண்டி கட் அவுட் நிலையெடுத்து நின்றிருந்த விடுதலை புலிகளின் ஒரு சிறு அணியால் முற்றிலும் இரும்பினாலான அந்த யுத்த தாங்கிகளின் நகர்வை எந்த விதத்திலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. அவர்களின் துப்பாக்கி வெட்டுகள் அனைத்தும் கடினமான குறுக்கு இரும்பினால் ஆன அந்த தாங்கிகளின் உடம்பில் பட்டு தெரித்தனவே தவிர பாதிப்பு எதனையும் ஏற்படுத்தவில்லை. இது ஒரு சந்தர்ப்பத்தில் தாங்கி உரிய இடத்திற்கு வந்து சேர்ந்து விட்டதா என்று பார்ப்பதற்காக தனது தலையை வெளியே நீட்டிய இந்திய படை மேஜர் அனில் கவுல் என்கின்ற அந்த அதிகாரி சூட்டு காயத்திற்கு உள்ளாகியிருந்தார். அவரது ஒரு கண்ணில் காயம் ஏற்பட்டது. மொத்தத்தில் அந்த மீட்பு நடவடிக்கை இந்திய படையினருக்கு வெற்றிகரமானதாகவே அமைந்திருந்தது. தமது உயிர்களை கைகளில் பிடித்தபடி பிரம்படி வீதி சுற்றுவட்டாரத்தில் நிலையெடுத்திருந்த இந்திய பராக் கமாண்டோக்கள் தமது மீட்பு உறுதியாகிவிட்ட சந்தோஷத்தில் அதுவரை அடக்கி வைத்திருந்த தமது கோபத்தை அந்த பிரதேச மக்கள் மீது செலுத்த ஆரம்பித்தார்கள். அங்கிருந்த பல வீடுகளை எரித்தார்கள். கண்களில் பட்டவர்களையெல்லாம் சுட்டு தள்ளினார்கள். பிரம்படி வீதியை வந்தடைந்த யுத்த தாங்கிகள் சுமார் 40 நிமிடங்கள் வரை அந்த பிரதேசத்தில் நின்றன. கொல்லப்பட்ட 8 இந்திய படை வீரர்களின் உடல்கள் மற்றும் படுகாயமடைந்த 6 படை வீரர்கள் யுத்த தாங்கிகளின் உள்ளே ஏற்றப்படும் வரை அங்கு படுகொலை சம்பவங்கள் பல இடம்பெற்றன. இந்திய ராணுவ வீரர்களால் தமது பாதுகாப்பிற்கென்று பணிய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த பல ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் கயிற்றினால் பிணைக்கப்பட்டு யுத்த தாங்கிகளின் சங்கிலி சில்லுகளின் கீழ் கிடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். அவர்களின் உடல்கள் நசுங்கி சிதைந்தன. ஏற்கனவே இந்திய படையினரின்
துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி கொல்லப்பட்டவர்கள் மற்றும் படுகாயமடைந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தவர்களும் யுத்த தாங்கிகளினால் மிதித்து சிதைக்கப்பட்டார்கள். இந்திய படை கமாண்டோக்களை ஏற்றிக்கொண்டு திரும்பிய யுத்த தாங்கிகள் அங்கிருந்த சில வீடுகளையும் கட்டிடங்களையும் குண்டு வீசி தகர்த்துவிட்டு சென்றனர். மறுநாள் பொழுது பிணக்குவியல்களின் காட்சியாகவே புலர்ந்தது. இந்திய படையின் யுத்த தாங்கிகள் வந்து சென்ற வீதிகள் முழுவதுமே பிணங்கள் சிதைவடைந்து சிதறிக் கிடந்த கூலம் யாழ் மக்களுக்கு புதிதான ஒரு காட்சியாகவே இருந்தது. ஸ்ரீலங்கா படைகளுடனான அத்தனை வருடகால கொடிய யுத்தத்திலும் அதுபோன்ற ஒரு காட்சியை யாழ் மக்கள் காணவே இல்லை. ஸ்ரீலங்கா விமானப்படையின் குண்டுவீச்சுக்கள், படுகொலைகள், சுற்றிவளைப்புகள், இன அழிப்பு நடவடிக்கைகள் என்று இத்தனையோ அழிவு காட்சிகளை யாழ் மக்கள் பார்த்து அனுபவித்திருந்த போதிலும் அன்றைய நாளில் யுத்த தாங்கிகளால் சிதைக்கப்பட்ட நிலையில் மனித உடல்கள் சிதறிக் கிடந்த அந்த காட்சி அவர்களுக்கு அதிர்ச்சியையும் பீதியையும் ஏற்படுத்துவதாகவே இருந்தது. அதுவும் தங்களை காப்பதற்கென்று வந்திருந்த இந்திய படையினர் இப்படி ஒரு அட்டூழியத்தை செய்திருந்தார்கள் என்பதை அவர்களால் நம்பவே முடியவில்லை. அதனை இலகுவில் அவர்களால் ஜீரணிக்கவும் முடியவில்லை. அந்த பிரதேசத்தில் 40 மேற்பட்ட உடல்கள் யுத்த தாங்கிகளினால் ஏற்றப்பட்டு சிதைந்து சின்னாபின்னமாகி போய் காணப்பட்டன. அங்கும் இங்கும் சிதறிக் கிடந்த அந்த உடல்கள், உடலின் பாகங்கள் எஞ்சியிருந்த பிரதேசவாசிகளினாலும் சில விடுதலை புலி உறுப்பினர்களாலும் சேகரிக்கப்பட்டு ஒரு இடத்தில் குவிக்கப்பட்டு எரியூட்டப்பட்டன. ஈழத்தமிழர்களுக்கு எதிரான இந்திய படையின் படுகொலைகள் அன்றுடன் முடிந்துவிடவில்லை. இந்திய படைகள் ஈழ மண்ணில் நிலை கொண்டிருந்த அந்த 2 காலப்பகுதிகளிலும் அவை தொடரவே செய்தன. அன்று எரிக்கப்பட்ட அந்த பிணக்குவியல்கள் அடுத்த சில நாட்களில் இந்திய படையினர் ஈழ மண்ணில் ஆட இருந்த கோர தாண்டவம் பற்றிய செய்தியை முன் அறிவித்தபடி எரிந்து கொண்டிருந்தது.